ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைமன் பிளாக்ஸ். நான் உங்கள் சஃபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனாவை விட ஒரு கொடிய நோயை வந்து சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நோய் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, இந்த நோய் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை பலி வாங்கியிருக்கு, இந்த நோய் எது மூலியமாக பரவுச்சு, இந்த நோய் இந்த உலகத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த நோய்க்கு தடுப்பூசி இல்லை வந்து நம்மளுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல கரண்டா வந்து ஒரு பேண்டமிக் போய்கிட்டு இருக்கு. அந்த பேண்டமிக்கோட பேர் தான் கொரோனா வைரஸ். இதே மாதிரி முற்காலத்துல ஒரு பேண்டமிக் போயிட்டு இருந்திருக்கு, அதோட பேர் தான் பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் டெத் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது என்ன அப்படின்னா பிளேக். இந்த பிளேகால வந்த பேண்டமிக்கை தான் பிளாக் டெத் அப்படின்னு சொன்னாங்க. இது சுமார் 1830களில் வந்த ஒரு பேண்டமிக், இந்த உலகம் ஃபுல்லாக பரவின அந்த ஒரு கொடிய நோய். இந்த கொடிய நோய்க்கு வந்து பிளேக், இந்த நோயோட பேர் வந்து புபோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேண்டமிக், இந்த உலகம் ஃபுல்லாக நடந்த இந்த பேண்டமிக், இந்த நிகழ்வுக்கான பேர் வந்து பிளாக் டெத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதே நேரத்தில் இந்த நோயால் சைனாவில் ஒருத்தர் வந்து அஃபெக்ட் ஆகி இறக்கவும் இறந்துருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சைனாவில் இந்த புபோனிக் பிளேகால் ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புபோனிக் பிளேக் வந்து சைனா ஃபுல்லாக பரவாமல் தடுக்கிறதுக்காக ஒரு ரொம்ப ஒரு முழு வேகத்தில் வந்து சைனாவில் வந்து ஒரு அலர்ட்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பேச்சு இருக்குது, சைனா தான் வந்து கொரோனா வைரஸை பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டெயின் பண்ணுறதுக்காக இவங்க இந்த புபோனிக் பிளேகை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பக்கூடாது, பரவிவிடக்கூடாது, பரப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா ஹை அலர்ட்ல இருக்காங்க. ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புபோனிக் பிளேக் எதுல இருந்து வந்துச்சு அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புபோனிக் பிளேக்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து எலிக்கு வருது அந்த மாதிரி வருதுல்ல. இந்த புபோனிக் பிளேக் ஒரு மார்மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு வகையான முயல். நம்ம ஊரில் சொன்னால் ரேபிட் சொல்லுவாங்கள்ல, அந்த முயல். அந்த முயல் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த முயலோட சேர்ந்து இருக்கிற இது வந்து இந்த பிளேக்ன்ற ஒரு நோயை வந்து அதுங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சைனாவில் இருக்கிறவங்க மோசமாக எதா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, பல்லி தேள் பூரா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சைனீஸ் ஒருத்தர் வந்து அந்த பிளேக் அஃபெக்ட் ஆன அந்த முயலை வந்து எடுத்து சாப்பிட்டிருக்காரு. அது சாப்பிட்டனால என்னாச்சுன்னா, அந்த பிளேக் அந்த முயல் கிட்ட இருந்து அவருக்கு போயிருக்கு, அதனால அவரும் வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ இந்த புபோனிக் பிளேகை பத்தி நம்ம வந்து முற்காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கடந்த காலத்துல இந்த புபோனிக் பிளேக் அப்படின்றது இந்த உலகத்தை எப்படி ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கரண்டா ஃபேஸ் பண்ற கொரோனாவால இந்த உலகத்தோட மொத்த பாப்புலேஷன்ல 0.0008% மட்டும்தான் இறந்துருக்காங்க. ஆனா இந்த புபோனிக் பிளேக் 1830ல் வரும்போது என்னாச்சுன்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 80% மக்கள் தொகையை வந்து மொத்தமாக அழிட்டு போயிருச்சு இந்த புபோனிக் பிளேக். அவ்வளோ ஒரு கொடுமையான நோய். ஆனால் இந்த நோயை பற்றி நம்மளுக்கு கெட்ட விஷயமும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது. கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோய் வந்து ஒரு சாதாரண நோய் கிடையாதுங்க, ஒரு கொடூரமான நோய். இந்த நோய் வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம கொரோனா வைரஸ் வந்தால் நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு இரும்பல் தும்பல் காய்ச்சல் மூச்சடைப்பு இருக்கும், அப்புறம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா, நம்ம உடம்பு ஃபுல்லாக வீக்கங்கள், தடிப்பு தடிப்பாக வீக்கம் வந்தால் அந்த வீக்கத்துலேருந்து ரத்தம் வரும், அதே மாதிரி ரத்தம் வாந்தி வரும், பேதி ஆகும், அந்த மாதிரி ரொம்ப மோசமான விளைவுகள்லாம் இருந்து தான் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான நோய் இந்த புபோனிக் பிளேக். இப்போ அதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புபோனிக் பிளேக் இப்போ தான் வந்திருக்கா, இப்போ தான் புதுசாக சைனாவில் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா, கிடையவே கிடையாது. வருஷத்துக்கு குறைஞ்சது 1000-2000 பேர் இந்த புபோனிக் பிளேக்னால அஃபெக்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெரும்பாலானவர்கள் கண்டிப்பாக வந்து சரியாகிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இப்போதைக்கு. அந்த 1830களில் நம்மக்கிட்ட அந்த ட்ரக்ஸ் கிடையாது. இப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸோட வளர்ச்சியினால நம்மக்கிட்ட ட்ரக்ஸ் இருக்குது, அதை வச்சு குணமடைய முடியும். அப்போ ஏன் இதை பற்றி இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த பிளாக் டெத்தை பற்றி எல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து கொரோனா வைரஸ் சைனாலேருந்து ஆரிஜின் ஆகி இந்த உலகம் ஃபுல்லாக பரவச்சு, அதே மாதிரி இந்த புபோனிக் பிளேகும் சைனாலேருந்து ஆரம்பி
ஆரம்பிக்குது, இது உலகம் ஃபுல்லா பரவக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். எதனால நம்மளுக்கு வந்து இந்த புது வகையான நோய்கள் எல்லாம் எதனால புது வகையான நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், மேக்சிமம் பெரும்பாலும் இந்த வகையான நோய்கள் எல்லாமே அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா வைரஸ் வந்து பவ்வால் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் அது ப்ரூவ் ஆகல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எபோலா வைரஸ்னு ஒன்று வந்துச்சு ஆப்பிரிக்காவில், அதுவும் வந்து ஒரு நம்மளோட பறவைகள் வவ்வால் கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு. இதே மாதிரி நிறைய நோய்கள் இந்த வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த காட்டில் இருக்கிற விலங்குகள், அந்த விலங்குகளில் இருந்து தான் மனுஷனுக்கு வருது, அதை உண்பதனால தான் மனுஷனுக்கு வருது, அதை சாப்பிட்றதுனால தான் மனுஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலக சுகாதார நிலையம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வைல்ட் அனிமல்ஸ், இந்த வைல்ட் லைஃபை வந்து சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் பேன் பண்ணணும். அதே நேரத்தில் சைனீஸும் வந்து இதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு புதுசு புதுசாக நோய் எல்லாமே அவங்க சாப்பிட்ற வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து தான் நம்ம வருது. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மேமோச் ஒரு முயல் கிட்டேருந்து வந்துச்சு, அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு வவ்வால் கிட்டேருந்து வந்துச்சு, நாளைக்கு அவங்க சாப்பிட்ற தேல்லேருந்து வரலாம், பள்ளியிலேருந்து வரலாம், எதுலேருந்து வேணாலும் வரலாம். அது வர்றது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் அஃபெக்ட் பண்ணி ஒரு உழுக்கு உழுக்கலாம். அதனால் கண்டிப்பா சைனீஸ் வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்கள்ல, அதாவது அந்த வைல்ட் அனிமல் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அதுல இந்த உலக நன்மைக்காவது அவங்க வந்து அதுல கொஞ்சம் கண்ட்ரோல்ஸும் அதுல கொஞ்சம் வந்து ஒரு ஹைஜீனும் பின்பற்றணும் அப்படின்னு தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்ற அப்படின்னு பதிவு செய்யுங்க. சைனீஸ் வந்து இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து ஓகேவா, இல்லை வந்து அவங்க சாப்பிட்றனால இந்த உலகம் ஃபுல்லாக இந்த கொடிய நோய் பரவுது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க, நான் அதை படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் அடுத்து அமுத்துனீங்கன்னா நம்ம சேனலில் வர டெய்லி வீடியோஸ், அடிக்கடி வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீங்க அதில் ஃபாலோ பண்ணுங்க. இதோட இன்னொரு வீடியோல உங்களோட வந்து சந்திக்கிறேன். பாய்.